மேபி இந்த படத்தை நம்ம இப்படி சொன்னா நம்ம படம் பார்க்கறதுன்னு கூட சொல்லலாம். எங்களோட தாட்ஸ் தான் ஷேர் பண்றோம். இது ரிவ்யூ. ஆமா, எதை வேற சொல்லணும், இது வந்து ரிவ்யூ கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச படத்தை பத்தி எங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ற ஒரு விஷயம் தான். இது ரிவ்யூ கிடையாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு லிவ் சினிமா. ஆடு ஜீவிதத்தோட ஒன் லைன் பார்த்தோம்னா அது ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிருக்கும். எப்படின்னா ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்காக வேலை செய்யறதுக்காக போறான், அங்க போய் மாட்டிக்கிறான் ஒரு சூழல்ல, அந்த சூழல்ல இருந்து எப்படி தப்பிச்சு வரான், ஒரு சர்வைவல் படமானதா இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு ஆடு ஜீவிதம் ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லலாம். ஆனா வந்து அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஆடு ஜீவிதம் புக் வந்து மலையாளத்துல 2008-09 அந்த டைம்ல வந்த ஒரு புக்கு, பெஸ்ட் செல்லிங் நாவலா இருந்தது. அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்குமே 100+ பதிப்புகள் தாண்டி போயிட்டு இருந்திருக்கு. தமிழ்லயுமே கூட ஆடு ஜீவிதம்னு உயிர்மையிலயும் எதிர்வெளியிலயும் ரெண்டு பதிப்பா வந்திருக்கு. இந்த புக்கோட தழுவல் தான் இந்த படம். இந்த புத்தகத்துல நம்ம படிக்கும் போது இருந்த அந்த ஃபீல இந்த படம் கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கறத இவனும் நானும் சொல்ல போறோம். படத்துல முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்தா நஜீப், இப்ராஹிம், அப்புறம் ஹக்கீம், அப்புறம் நஜீபுடைய மனைவியும் உமாவும், அப்புறம் அந்த பாலைவனமும் அந்த ஆடும் ஒட்டகமும் அந்த எஜமான மறந்துட்ட கங்காணி, அரேபிய கங்காணியும் தான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இதுல உனக்கு பிடிச்ச கதாபாத்திரம்? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சொல்லவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பிருத்திவிராஜ் நஜீப் அந்த கதாபாத்திரம் வந்து பிருத்திவிராஜ் செம்மையா பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா அந்த கேரக்டர் கேரி பண்ணிருக்காங்க. இது அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே அதை வந்து கேர் பண்ணிட்டு கேரிங்லயே போயிட்டு இருந்தாங்க. அவருமே அதான் சொல்லியிருந்தாரு. எந்த அளவுக்கு நுணுக்கமா இருக்கும்னா அந்த பாலைவன புயல்ல வந்து பிருத்திவிராஜோட கண்ணு கிட்டத்தட்ட அவருடைய கண்ணு மாதிரியே இருக்கும். சேம் எக்ஸாக்டா அதே மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கண்ணு அப்படியே அவரது நார்மலாவே பிருத்திவிராஜ் சின்ன கண் மாதிரி தான் இருக்கும். சின்ன கண்ணா இருக்கும். இதுல அந்த கண்ணு அப்படியே ரொம்ப பெருசாவும் தெரியும், அது ஒரு மாதிரி சிகப்பா. அது வந்து அந்த பாலைவனத்தோட டஸ்ட்னால அப்படி ஆயிருக்குங்கிறதையும் அந்த ஆக்டிங் வேற லெவல். அவ அதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமா சொல்லணும் அவருது. அடுத்தது இப்ராஹிம், ஒரு ஸ்ட்ராங் போல ஒரு கதாபாத்திரம், டக்குன்னு வருவாரு ஹெல்ப் பண்ணுவாரு அந்த மாதிரியான ஒரு இது பார்த்தோமே நம்ம கண்டிப்பா பிடிச்சிடும். ரொம்ப ஒரு காட்சியில வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட்டில எடுத்துக்கிட்டு மாதிரி காட்சியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சின்ன பையன் ஹக்கீம், அவன் சொல்லவே தேவையில்ல. இவங்க ரெண்டு பேரும் த்ரோ அவுட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஒரே ஒரு சீன்ல அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஒருத்தனே ஒரு இடத்துல வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருப்பான். இவங்க வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க இவ்வளவு பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் பார்த்தா ஒரே ஒரு சீன் தான் முக்கியமா வருவான், வந்து அடிச்சுட்டு ரெண்டு பேர்த்தையும் இது பண்ணிட்டு போயிருவான். அது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த இந்த மூணு கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த இது பிடிச்சிருந்தது எனக்கு ஹக்கீம் தான். அவன் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு அப்படின்னா முக்கியமா அந்த ஒரு சீன், அந்த காட்சியில அந்த மண்ணை சாப்பிடுற சீனா இருக்கட்டும், அவனோட சொல்லிடலாம். மியூசிக் மியூசிக் நம்ம பாய் ஐயா பின்னிருப்பாரு படம் ஃபுல்லாவே தெரிக்க விட்டுருவோம். ஆனா எனக்கு என்னன்னா அதுவே ஒரு இடத்துல நெகட்டிவாவும் போயிருச்சுன்னு தோணுச்சு. அதிகமா போட்ட மாதிரி இருக்கு. அந்த வச்சுக்க என்ன வச்சுக்க என்ன போடு போடு அள்ளி போடு. எனக்கு நசீபுடைய அமைதி இருக்குல்ல, அவனோட அந்த பாலைவனத்துல அவனோட அந்த தனிமை, அந்த அமைதி வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மியூசிக்லயும் அந்த அமைதி கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு இதுலயே மியூசிக்லயே மூவ் ஆயிட்டே இருந்துச்சு எல்லாமே. ஆனா இது ஒரு மியூசிக்கல் பிலிமே கிடையாது, பட் அந்த மியூசிக்லயே தான் இருக்கு. இதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரே ஒரு மியூசிக் போட போறேன் சார், போட்டுறாதீங்க சார். அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. பெரியவனே ரகுமான அந்த பாட்டு, அந்த பாட்டு படம் அந்த இடையில வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு நம்ம வெளியே வரும்போது நம்ம மண்டைக்குள்ள ஓடுறதா இருக்கட்டும், ஓடிக்கிட்டே இருக்குது, இப்பயுமே ஓடிட்டு தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு, இது எனக்கு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பிளஸ்ஸா மைனஸான்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்து. எனக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மைனஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு மேட்மேக்ஸ் ஃபியூரி படம் பார்க்கும்போது எனக்கு
வந்து ஒரு வாமா இருக்கும். எனக்கு வந்து எனக்கு இங்க தாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்கும் போது. பாலைவனத்தை ரொம்ப அழகா ஒரு அழகா காட்டின பாட்டுல ஒரு ஃபாரின்ல போய் ஆடுற பாட்டு மாதிரி அதை ரொம்ப அழகா காட்டிட்டாங்க அந்த டெசர்ட்டை. அதான் அதனால என்னால அந்த டெசர்ட்டோட அந்த அந்த ஹீட்டையும் அதோட தன்மையை என்னால உள்வாங்கிக்க முடியலையோ எனக்கு தோணுச்சு. அந்த ஹீட் நமக்குள்ள போகவே இல்லை. அண்ட் அவனோட கஷ்டம் வந்து நமக்கு அதனால புரிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப அழகா காட்டினதுனால நமக்கு டூரிஸ்ட் பிளேஸா அது தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட வெளிநாடு போயிருந்தப்ப துபாய் அந்த கல்ஃப் கண்ட்ரி போயிருந்தப்ப காத்து வந்து சூடான காத்து சுவாசிச்சு சுவாசிச்சு இந்த இடம்லாம் தோல் எல்லாம் ஒரு மாதிரி உறிஞ்ச மாதிரி இருந்தது. சோ இதுலயுமே அந்த டீடைலிங் இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணலையோ அந்த சினிமட்டோகிராஃபில வந்து நமக்கு வந்து அந்த விஷுவல் கிராண்டியரா காட்டினால அதை நம்மளால அனுபவிக்க முடியல, அதை ஃபீல் பண்ண முடியல. இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம சென்னையிலேயே நம்மளால இப்ப நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கே வந்து எவ்வளவு இதாச்சு தாக்கம் நமக்கு வந்துச்சுன்னு தெரியும். ஆனா அப்ப அவன் அங்க இருக்கான் அவனோட ஈட்ட என்னால உணர முடியல என்னால. மேபி அது ஒரு கலர் டோன் கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கும் தோணுச்சு. கலர் கிரேடிங்கா இருக்கலாம் இல்ல சினிமட்டோகிராஃபியா இருக்கலாம். ஆடு ஜீவிதம் வந்து ஒரு முக்கால்வாசி படிச்சுட்டு தான் நான் போனேன். நான் படிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்டிங் வந்து நான் படிக்கல, அந்த லாஸ்ட் இது வந்து போர்ஷன்ஸ் நான் படிக்கல. ஏன்னா அங்க போய் பார்க்கும்போது எனக்கு இந்த ட்விஸ்டோ இதெல்லாம் வந்து ரிவீல் ஆயிருமோ, அந்த கடைசி என்ன ஆகுங்கிற பதட்டம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை விட்டுட்டு போய் படம் பார்த்தேன். ஒரு மூணு நாலு காட்சிகள் வந்து அங்க அப்படி மாத்திருந்தாங்க, ஒரு சில காட்சிகளை விட்டுட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது இதெல்லாம் வச்சிருந்தா இன்னும் அவன் ஆடு ஜீவிதம்ங்கிறதுக்கான டைட்டிலுக்கான ரீசன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சீனை சொல்றேன், புக்ல இருக்கிற ஒரு சீன். அவன் வந்து ஓடுவான் தப்பிச்சு ஒரு இதுல வருவான், அதை பார்த்தனையும் யாருமே நம்மளை கவனிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரும். வந்தோடனையும் ஓட ஆரம்பிச்சிருவான், அங்கிருந்து ஓடிட்டே இருப்பான். அப்ப வந்து ஒரு ஆடு வந்து இவனை பின்னாடி துரத்தி ஓடிக்கிட்டே வரும். அந்த நேரத்துலதான் அந்த அவங்க எஜமா வந்து பாத்துருவான், பார்த்துட்டு ஒரு இதுல ஓடி வருவான், அவனும் வந்துருவான், துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவான், துப்பாக்கியில குறி வச்சு சுட்டுருவான். சுடும் போது பார்த்தோம்னா அந்த ஆடு குறுக்குல வந்துரும், அந்த ஆடு செத்துரும். அந்த இவன் சாக வேண்டிய ஒரு புல்லட்ல அந்த ஆடு செத்துரும். அந்த ஆட்டோட உயிரை தான் இவன் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான் அந்த இடத்துல. அதுல இருந்துதான் அவனுடைய வாழ்க்கையை இவன் வாழ்றான் அப்படிங்கறதுதான் ஆடு ஜீவிதமா நான் வந்து பார்த்தேன். அந்த த்ரோட் நாவல்ல நான் படிக்கும் போது எனக்கு அது வந்து உணர்ந்துச்சு. ஒரு அந்த டை அந்த ஆடு ஜீவிதம் அவன் வந்து ஒரு அதுக்கப்புறம் அவன் ஆடு சாப்பிட மாட்டான். இதோட சூப்பரா இருக்கிற ஒரு மூணு நாலு சீன் எல்லாம் இருக்குது. அவனுக்கு வந்து அவங்க வைஃப் வந்து மாசமா இருப்பாங்க. சேம் அதே மாதிரி இங்க ஒரு ஆட்டோட ஆடு வந்து பிரெக்னண்டா இருக்கும். அந்த ஆடுக்கு அவன் முதல் முறையா பிரசவம் பார்ப்பான். அது ரொம்ப ஆடு சாப்பிட மாட்டான். ஆமா, என் ஃப்ரெண்டுகிட்ட நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன் இன்னொருத்தர்கிட்ட, அவரும் அந்த புக்கு படிச்சிருந்தாரு. அப்ப அவரு சொன்னாரு வந்து இந்த மாதிரி மலையாள டைரக்டர் வந்து ஒரு இதுல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, பிளஸ்ஸி அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல வந்து நிறைய சீன்ஸ் வந்து எடுக்க வேண்டியதா போச்சு சென்சார்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி அந்த அன்கட் வெர்ஷன் வந்தா எனக்கு நான் விட்ட சீன்ஸ் எல்லாம் அதுல வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. வி வாண்ட் தட் அன்கட் சீன், அன்கட் வெர்ஷன் வேணுமா? ஆமா, அதை விட இந்த அன்கட் வெர்ஷன் நல்லா இருக்கும். ஜிப்சி பிசாசு 2 அது வேண்டாம், பிசாசு 2 இனிமேல் தான் வரும். படமே இன்னும் வரல, ஆனா அன்கட் விட்டா நல்லா ஒருத்தர் அங்க அந்த இதுல இருக்கிற ஒருத்தர் தான். அவரு வந்து ஹெல்ப் பண்ணும் போது அங்க என்ன நமக்கு தோணும்னா எல்லாருமே அதே மாதிரி இருக்கிற மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குள்ளயும் வெவ்வேறு இது இருக்கும், ஹெல்பிங் இது இருக்கும் அப்படிங்கறது தோணும். அவர் தண்ணி எடுத்து கொடுப்பாரு, ஸ்டார்டிங்ல இருந்து தண்ணியே கொடுக்க மாட்டாங்க அவருக்கு. அவனுக்கு யாருமே தர கொஞ்சமா குடி, உனக்கு தண்ணியோட அருமையை தெரியல அருமையை தெரியலன்னு சொல்லியே இது பண்ணுவாங்க.
அவர் வந்து இவனோட நிலைமையை பார்த்துட்டு தண்ணி எடுத்து ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிப்பாரு. அப்படியே அவன் குடிப்பான், எல்லாத்தையும் குடிச்சிருவான், குடிச்சு முடிச்சுட்டு தான் பேசுவான். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே கட் பண்ணோம்னா அவன் அந்த டிராமால இருந்து ரெக்கவர் ஆகி வர சீன், அவனோட கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுக்கம் இருக்கும். அதெல்லாம் வாழ்ந்து அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி ரெட் கலர்ல இருந்து அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பான். பிருத்திவிராஜ் வந்து செமையா நடிச்சிருப்பாங்க அந்த சீன்ஸ். பர்டிகுலரா அந்த சீன்ஸ்ல பயங்கரமா இருக்கும். உனக்கு எந்த இது பிடிச்சிருந்துச்சு அதுல? எனக்கு அந்த பிருத்திவிராஜோட அந்த அமலாபாலோட இருக்க அந்த காட்சி இருக்கும்ல, அது லவ் போஷன்ஸ், லவ் போஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு காட்சியில அமலாபாலோட கால்ல இவன் இவனோட கால் வச்சு நீச்சல் ஊர்ல வசதி இல்லனாலும் இப்படி நிம்மதியா இருந்த ஒருத்தன் எங்கயோ போய் மாட்டிட்டு அவஸ்தப்படுறான் அப்படின்ற மாதிரி. அதேதான் அந்த பாட்டு முடியும் போது அவன் தண்ணியில இருப்பான், அப்படியே ஒரு கிராஸ் டிசால்வ் போடுறாங்க இவன் இந்த பாலைவனத்துல இதுல இருப்பான். கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. படமே 3 மணி நேரம் படம். அது இதுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நாவல்ல நம்ம தொட்டாலே அது எப்படி வேணா போகும். அந்த படம் ஒரு சிறுகதைய வந்து 3 மணி நேரம் எடுக்கிறாங்க. இது வர சொல்ற விடு விடு, அது 6 மணி நேரம் ஆயிட்டு இருக்காப்ப. ஏதோ எதை சொல்றான்னு எனக்கும் தெரியல. தெரியலையா? தெரியல. வெற்றி மரணையா எடுத்துட்டு இருக்காரு. ஆமா, இல்ல ஒரு தேவதூதரா உனக்கு வந்து வழியை காட்டிட்டு போயிருந்துச்சு. கண்டிப்பா இது பார்க்க வேண்டிய படம் தான். கல்ஃப்ல போய் நம்ம நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. கல்ஃப்ல கிட்டத்தட்ட இங்க எப்படி வட இந்திய ஆட்களை நம்ம மதிக்கி நடத்துறோமோ கேவலமா, கல்ஃப்ல நம்மள அப்படிதான் நடத்துவோம். அஜினபின் தமிழ்ல ஒரு நாவல் இருக்குல்ல, அஜினபினா வெளியூருக்காரன் அர்த்தம். அவன் அப்படிதான் ஒரு அவுட் சைடரா தான் பாப்பாங்க கல்ஃப்ல. இதுல அந்த கேரக்டர் நடத்தும்ல நசீப, அந்த எஜமான் கேரக்டர், கிட்டத்தட்ட கங்காணி, அரேபிய கங்காணி கதாபாத்திரம் நடத்துற மாதிரிதான் கேவலமா தான் நடத்துவாங்க. ஒரு ஒரு அனிமலை நடத்துற மாதிரி. அப்புறம் அவங்களோட கவர்மெண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட்டா தான் பண்ணும். அவங்களுக்கு தான் சப்போர்ட். இதுலயுமே அப்படிதான் இருக்கும். அவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க துன்புறுத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவங்க கவர்மெண்ட் அவங்க ஆளுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இவங்க வந்து ஜெயில அடைக்காம வைக்கலாம், சோறு நல்லா கிடைக்கும், எல்லாமே நல்லா கிடைக்கும். ஆனா அவங்க எஜமா வந்துட்டானா அவங்க கூட போய் ஆகணும். கிட்டத்தட்ட இது ஒரு பண்ணையார் அடிமைத்தன முறை இன்னுமும் அங்க இருக்கு.
அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி முக்காவாசி எல்லாமே வந்து பழமைவாத பின்பற்ற ஊரு தான் இன்னும். அவங்க ஏன் அறிவியல் அவ்வளவு வளரல, அதுக்கு பின்னால இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கு. இன்னும் அவங்க குரானை தான் அவங்க இதுவா ஒரு ரூலரா இதுவா நினைச்சிட்டு இருக்காங்க, சட்ட புத்தகமா. சோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அது பாக்குறவங்களுக்கு வந்து வேல்யூபிளா இருக்கும். நீங்க கல்ஃப்ல போய் வேலை செய்ய, இது ரெண்டு விதமாவும் இருக்கு. இப்ப அவங்களும் வந்து சாமி கும்பிடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா செய்வாங்க. நஜீபும் பண்ணுவான், இப்ராஹிமும் பண்ணுவான். அதுதான் அவங்களை காப்பாத்துச்சுன்னு அவங்க நம்புறாங்க. பட் ஆனா இது கல்ஃப நோக்கி வேலைக்கு போறீங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. ஆமா, அவங்க கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும், நீங்க போய் மாட்டிக்க கூடாது. ஆமா, அதுக்காக அப்படின்றதுக்கான போறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இதெல்லாம் செக் பண்ணுமோ அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அங்க போனோம்னா நம்ம என்ன வேலை எல்லாமே வந்து இங்க இருந்து நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் போறது பெட்டர். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. இது முக்கியமான படம், பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.